ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.25 இருக்கிற சம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதாவது ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ கொடுக்கப்பட்ட சம்மை நான் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்படி எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இது எப்படியும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து இந்த எக்ஸுங்கிறது இது ஒரு டேர்ம், இந்த சைடு இருக்கிறது ஒரு டேர்ம் இல்லையா, அதாவது இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட். ஸோ இப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த பார்ட்டுக்கு வந்து நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன், அப்புறம் இந்த பார்ட்டுக்கு வந்து நான் பின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒரு நம்பருக்கு கொடுத்துட்றேன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி பை இன்னொன்று எக்ஸ் மைனஸ் ஃபோர். சரியா, ஒரு ஈக்குவேஷனை நான் பிரித்து எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் மேலே ஏன்னு வச்சுட்டேன், இதுக்கு பேர் மேலே பின்னு வச்சுருக்கேன். அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இது நம்மளோட நார்மல் சம் மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தபடி இந்த 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், 2/4 ப்ளஸ் போட்டு இங்கே வந்து ஒரு 6/8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்க்கணும், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிடலாமா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா சம் ஈஸி, அதுக்கும் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை, மேலே இருக்கிறது பேர் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது பேர் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம்? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அதாவது 8 2s are 16, நடுவில் இருக்கிற ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு இந்த நம்பர் போகணும், 6 4s are 4 6 are 24 டிவைடட் பை என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ 8 × 2 போட்டுட்டு நடுவில் இருக்கிற ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு இந்த சைடு 6 4s are 24. அப்போ கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம இன்டூ பண்ணிக்கணும். இன்டூ பண்ணால் 8 4s are 32. இப்படி தான் வந்து இந்த சம் போகணும். இது ரெண்டு தெரியும் இல்லையா, இப்போ இது ரெண்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 32 போட்டு தான் சம்மை ப்ரொசீட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லாட்டி இந்த மெத்தட் தான் போகணும். இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ சொல்லி கொடுத்த மட்டும் தான் இருக்கு போயிடலாமா? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே இறக்கிக்கோங்க. இங்கே வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ, அதை தான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்புறம் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படியே இறக்கிட்டு இந்த நம்பர் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. டினாமினேட்டர் எப்படி வரும்? இது ரெண்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், இங்கே ரெண்டு இது ரெண்டு இன்ட்டு பண்ணும் இல்லையா. ஸோ இன்ட்டு பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோரும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக வருதா? இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் டினாமினேட்டராக இருக்குது. அப்போ இந்த பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடலாமா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன எழுதினா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோரு ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எடுத்து எழுதிடலாமா? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஓகே, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி அடிச்செல்லாம் விடக்கூடாது, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். சரியா? ஸோ இப்போ இந்த ஹோல் பார்ட் இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு ஒரு சம் தெரியும் என்னென்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூணு நம்பரை எனக்கு ஆட் பண்ணால் தான் 12 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒரு எக்ஸ், ஒரு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு டூவும் ப்ளஸ்ஸு 112 இஸ் ஈக்குவல் டு 118 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நம்பர் தெரியலனா ஈஸி இல்லையா. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ், இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டா 114 இஸ் ஈக்குவல் டு 180. இங்கே ஒரு ப்ளஸ் அப்படியே வந்துட்டுருக்கு, ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் தெரியாத வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 114 இப்படி போட்டு நம்மளால் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஒரு ஒரு ஈக்குவேஷனில், இது எங்கே படிச்சிருப்பீங்க? 10th படிச்சிருப்பீங்க, 2.3 படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா. ஸோ இப்போ அந்த மெத்தடை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஏவும் என்னென்னு தெரியாது, பியும் எனக்கு என்னென்னு தெரியாது. சரியா? ஸோ இப்போ எனக்கு ஏக்கும் பிக்கும் எனக்கு எந்த வேல்யூவும் தெரியாது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா என்னால் ஈஸியாக சம்மு ப்ரொசீட் பண்ணிட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூவை நான் ஜீரோ ஆக்கிடுறேன். ஜீரோ ஆக்கிட்டு இப்போ ஏவை நான் ஜீரோ ஆக்கிட்டேன்னா என்னால் ஜீரோவை வச்சுட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பியை ஜீரோ ஆக்கிட்டேன்னா என்னால் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல ஏவை நான் ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஏவை ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ நான் எக்ஸுக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு ஜீரோ பதில் வரும்னு பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு ஃபோ ஜீரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கொடுத்தேன்னா, ஏன்னா ஃபோர் கொடுத்தேன்னா தான் என்ன ஆகும்,
ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸு மைனஸ் பண்ணால் ஜீரோ எனக்கு கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கொடுக்குறேன். ஏன் ஃபோர்னு கொடுக்குறேன்னு புரிஞ்சிச்சா? ஓகே, இன்கேஸ் இங்கே மைனஸ் த்ரீன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், த்ரீங்க தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கு ஜீரோ வர வைக்கணும் நான். ஏன்னா ஒரு ஜீரோ ஒரு வேல்யூக்கு ஜீரோ கொடுத்தனா தான் என்னால் பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் பிக்கு ஜீரோ கொடுத்தா தான் என்னால் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ஏதாவது ஒன்று ஜீரோ ஆக்கணும், ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது, அப்போ நான் ப்ளஸ் ஃபோர் கொடுத்தனா எனக்கு ஜீரோ ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு எக்ஸுங்கிற இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுன்னு வர்ற டேர்முக்கு பதிலாக ஃபோரை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸுன்னு வந்துருச்சு, அங்கே ஃபோர் ஈக்குவல் டு ஏவை அப்படியே இறக்கிக்கிறேன். எக்ஸுன்னு வந்துருச்சு, எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் போடுறேன், மைனஸ் ஃபோரை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் பி அப்படியே இறக்கிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் போடுறேன், ப்ளஸ் த்ரீ போடுறேன். சரியா? இந்த ஃபோர் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஏ, இது ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தானே, ப்ளஸ் மைனஸ் மைனஸு மைனஸ் பண்ணால் ஜீரோ. ஸோ இது போட தேவையில்லை, பி மட்டும் எடுத்து அப்படி எழுதிக்கோங்க. ஃபோர் ப்ளஸ் த்ரீ, ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன். ஸோ அதனால் செவன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிச்சு பாருங்கள், ஏ சாரி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு செவன் ஆகிடுச்சா. இது எப்படி எழுதலாம், தெரியாத ஒரு வேல்யூ நான் இந்த சைட் கொண்டு வந்துட்டுமா, பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை செவன். ஓகேவா? பி எனக்கு தெரியாது, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த சைடு இருக்குது, ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு இருக்குது, இந்த சைடு கொண்டு வர ஃபோர் பை இங்கே இருக்கிற செவன். ஸோ எனக்கு இப்போ பி வேல்யூ தெரிஞ்சிருச்சா? ஓகே, ஒன்றும் இல்லை, குழப்பிக்க வேண்டாம். ஏன் நான் ஃபோர் கொடுத்தேன்னா ஏதாவது ஒன்று ஜீரோ ஆகணும், என்ன நம்பர் போட்டால் ஜீரோ ஆகும்னு பார்த்து நான் சப்ஸ்டிட் பண்ணிடணும். சரியா? இப்போ எனக்கு பி வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை செவன் கிடச்சிருச்சு. இப்போது ஏவை நம்ம ஜீரோ ஆக்கணும் இல்லையா, அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் பியை ஜீரோ ஆக்கி தான் நம்ம ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ பி எப்படி ஜீரோ ஆக்கலான்னு பாருங்கள். ஜீரோ பியில் என்ன இருக்குது, ப்ளஸ் த்ரீ இருக்குது. அப்போ நான் இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்தேன்னா எனக்கு ஜீரோ வரும், மைனஸ் த்ரீ கொடுத்தா தான் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் பண்ணால் எனக்கு ஜீரோ கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏல எக்ஸ்ன்னு வர இடத்துல எல்லாம் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி தான் இங்கே ஃபோர் போடும்போது என்ன பண்ணீங்க, எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் போட்டிங்க, அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ போடணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ன்னு வந்துருச்சு, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் பி போட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? சரி, மைனஸ் த்ரீ அப்படியே இருக்குது. இப்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பண்ணால் செவனு, ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து செவனு, பெரிய நம்பர் சேர்ந்தா போடணும், ஃபோர் தான் பெருசு, அதனால் மைனஸ். ப்ளஸ் பி வேல்யூ, பி வேல்யூ தான் நம்ம ஜீரோ ஆக்கிட்டமே. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு சாரி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸு மைனஸ் பண்ணால் ஜீரோ. இப்போ இதே டைப் தான் இங்கேயும் வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி அமைக்கலாம், ஜீரோ இருக்குது, ஜீரோவை நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை மைனஸ் செவனா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ பை செவன், ப்ளஸ் போட தேவையில்லை. ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை செவன். ஸோ இப்போ நம்மளுக்கு பி வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஏ வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஹோல் ஈக்குவேஷனை, இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதி இந்த ஏக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோ, ஏக்கு கண்டுபிடிச்சேன் த்ரீ பை செவன், பிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சேன் த்ரீ பை செவன் எடுத்து எழுதிடணும். ஸோ எடுத்து எழுதும் போது இங்கே பாருங்கள், எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஒன்றும் இல்லை, இங்கே கண்டுபிடிச்சோம், இங்கே சொன்னல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், இந்த ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஏ வேல்யூ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச பி வேல்யூ பை கீழே இருக்கிற டினாமினேட்டர் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டர் பாருங்கள், த்ரீ பை செவன் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்ருக்கு, ஃபோர் பை செவன் பை எக்ஸ் மைனஸ் ஃபோருன்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், த்ரீ இப்படியே வச்சுட்டு இந்த செவனை மட்டும் கீழே கொடுத்துடலாமா, இன்ட்டு பண்ணிட்டுமா? ஸோ த்ரீ அப்படியே வச்சு செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, ஃபோர் அப்படியே வச்சுட்டு செவன் இன்ட்டு இந்த செவனை மட்டும் கீழே இறக்கி ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். ஸோ ஃபோர் டிவைடட் பை செவன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ இதோட ஆன்சர் முடியுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அப்கமிங் வீடியோஸை ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.